ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து ரோமன் 12 அதிகாரம் வசனம் 1 தமிழ் எடுத்து வாசிங்க. Book of Romans chapter 12 verse 1. தயவுசெய்து உங்க போன்ல செக் பண்ணி பாருங்க, சைலண்ட் வச்சிருங்க, எந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. ஒப்புடுக்கலுயா. That we must give, represent our bodies as a living sacrifice to God. Hallelujah. அந்த நாட்கள்ல பார்த்தினா யூதர்கள் தேவனுக்கு எப்படி ஆராதனை செலுத்துவாங்கன்னா, ஒரு மிருகத்தை கொண்டு வந்து வழிபடுத்து மேல வைத்து அது தேவனுக்கு எரித்து அது ஒரு காணிக்கையா கர்த்தருக்கு தேவனுக்கு ஒரு ஆராதனையாக கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாடுல பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீங்களே அந்த ஜீவ பலியாக இருக்கிறீங்க. Which means we no longer need any cat, any types of animals, but we are the living sacrifice. Namada jeeva badiyaga irukku. Hallelujah. Adirukku neenga pidi ungala pidi palipaduthu mara potti neenga ungala erichikala apre patta aaradhana apre patta badiye karthar kekka kadiyad. Hallelujah. We take note, the word says living sacrifice. Jeeva be you uyirode irundikitte devanukku badiyaga vaadu. Hallelujah. Hallelujah. See, in the sacrifice, bali, அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தை என்னன்னு பார்த்தனா, அது ஆராதனை கருத்து. அது என்ன ஆண்டு ஆராதனை. ஹல்லேலூயா. So you are the worship that God wants. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆராதனை நீங்கள் தான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ தான் தேவன் எதிர்பார்க்கிற ஆராதனை. அதான் நம்மளோட தலைப்பு. நீ தான் தேவன் எதிர்பார்க்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. You are the worship that God wants. அதான் நம்மளோட இன்னைக்கு தலைப்பு. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை, நம்ம வாழ்க்கை முறை தேவனுக்கு ஒரு ஆராதனையா காணப்பட வேண்டும். Our lifestyle should be an act of worship for God. ஹல்லேலூயா. அதனால நம்ம வாழ்றதே ஒரு ஆராதனையாக நம்ம வாழ வேண்டும். அநேகர் நினைக்கிறாங்க இந்த worshipனாலே பாட்டு பாடுறது மாத்திரம் தான் சொல்லி. இல்ல, நிச்சயமாக கிடையாது. Worship வந்து is பாட்டு பார்த்து அதுல ஒரு பங்கு தான். நீ தேவனுக்கு கீழ்ப்படைந்தால் அதுவும் ஒரு ஆராதனை. நீ ஜெபம் செய்தால் அதுவும் ஒரு ஆராதனை. தேவனுக்கு நீ சாட்சியாய் வாழ்ற பரிசுத்தமா வர்ற அதுவும் ஆராதனை. அதனாலதான் சொல்றேன், நீ தான் தேவன் எதிர்பார்க்கிறதா ஆராதனை. ஹல்லேலூயா. You are the worship that God desires. Don't go to the topic of singing songs. பாடல் நடத்துறதுக்கு ஒரு டான்ஸ் ஆகுது, அது கிடையாது. You're talking about we as the worship that God wants. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனை நம்ப. ஹல்லேலூயா. How to live as a worship for God. ஆண்டவருக்கு எப்படி ஒரு ஆராதனை நம்ம வாழ வேண்டும், எப்படி ஒரு worship ஆண்டவருக்கு வாழணும். நீங்க 1 Timothy 4:12 எடுத்து வாசிங்கள். 1 Timothy 4:12. கண்டுபிடிச்சிட்டீங்களா? 1 Timothy 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. ஹல்லேலூயா. தீமோத்திக்கு பவுல் எழுந்துக்கிற கையை பார்த்தீங்கன்னா, உன் இளமையை குறித்து யாரும் அசட்டைப்படுத்த கூடாது. No one should reject you because you are a young man. ஹல்லேலூயா. அதுக்கு இந்த தீமோத்தி ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன் பவுல் கொடுக்கிற ஒரு அட்வைஸ், பவுல் கொடுக்கிற சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், நீ எப்படி விசுவாசிகளுக்கு முன்பாக முன்மாதிரியா இருக்க வேண்டும். How you should be an example before the believers. Hallelujah. Hallelujah. அப்ப பாருங்க, பைபிள்ல இந்த வசனத்தை யாருக்கு யார் எழுதுறா? பவுலுக்கு யார் எழுதுனா? தீமோத்திக்கு பவுல் எழுந்திருக்கிறார். Hallelujah. தீமோத்திக்கு பவுல் எழுந்திருக்கிறார்.
தீமத்தைக்கே ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தகப்பன் தான் இந்த பவுல். ஹல்லேலூயா. ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வசனத்தை கர்த்த தேவ வார்த்தைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்னா பைபிள் உங்க கையில் இருக்கிற பைபிள், இது தீமத்திக்கா தீமத்திக்கு மாத்திரம் எழுதப்பட கிடையாது, இங்க உட்கார்ந்து இருக்க எல்லாத்துக்கும் கத்துறீங்க. ஹல்லேலூயா. நீங்க சூஸ் பண்ணி இந்த வார்த்தை எனக்கு, இந்த வார்த்தை அவங்களுக்கு, அந்த ஊருக்கு இந்த ஊருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அநேகர் பைபிள் அப்படியாகத்தான் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு இல்ல, உன் கையில தேவ வார்த்தை இருக்குன்னா அது எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் இடத்துல பேசுகிறார். உன் இனிமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. விசுவாசிக்கு எப்படி இருக்குமா? மாதிரியா மாதிரி. ஆனா பி an example, பி an example, ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், ஒரு மாதிரியாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்று நல்ல ஒரு காரியத்தை மிக்சர் பண்ணிட்டாரு. என்ன மிக்சர் பண்ணது தெரியுமா? நான் எதை செய்தாலும் எல்லாத்துக்கும் முன்பாக நல்ல எக்ஸாம்பிளா இருக்கணும். I must show a good example to everybody. Hallelujah. This is not to pretend. இது நடிக்கிறதுக்காக கிடையாது, இதுதான் நம்ம வாழ்க்கையின் முறை. நீங்க ஒண்ணு யோசிக்கணும், நீங்க எதை செய்தாலும் அது மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக மாறும். Let not people take lesson from all the bad things that happen in your life, but only the good things happen in your life. One nanmiyana kaaryatha paathu ulagam paadatha kattukonum kaaryangal purinjikonum ivanukku nadandhapra nadandhave kooda appo solave koodadhu. Hallelujah. So let us set a good example. Nalla oru oru udaharanam nam edukku vekka vendum. Hallelujah. So a good example. Adha paarenga, ini neenga vaalradhu ungalukkaga illa, இயேசுக்காக வாழ்றேன். If you know that you are the worship that God desires, ஒரு ஆடை அது பலியாக்கி அதை கழுத்தை அறுத்து கொண்டு போய் பலிப்படுத்த வச்சாங்கன்னா அந்த ஆடு அது இஷ்டப்படி ஆட முடியாது, இஷ்டப்படி வேகமா கத்தவும் முடியாது. முடிச்சு அது ஒரு கலை, அது பலிப்படுத்த மேல வச்சா அது வாழ்ந்து முடிச்சு. அப்ப அது யாரு பலியாக்குறோமோ அதுபடிதான் அது வாழ முடியும். இன்னைக்கு நம்ம தேவனுக்கு ஜீவ பலியா இருக்கிறோம்னா, if we are the living sacrifice, then we do not belong to ourselves. நாம் நமக்கு சொந்தம் கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் நமக்கு சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப நீ எதை செய்தாலும், நீ எதை செய்தாலும், whatever you do, you must understand something, it is not for you, for the glory of God. அது உனக்காக இல்ல, கர்த்தரோட மகிமைக்காக. நீங்க வாசிங்க 1 Corinthians 10:23-24. First Corinthians chapter 10 verse 23 to 24. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நல்லா பாருங்க, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. யார் சொல்ற? பவுல் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. I have the rights to enjoy everything in my life. பிடிச்ச எல்லா காரியமும் அது தேவனுக்கு பக்திக்கு சமமா இருக்காது, பக்தி உருவாக்குற காரியமாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. படிங்க. என்ன பிடிச்சிருக்கு, நம்ம செய்யற காரியம் மத்தவங்க ரசிக்கப்பட முடியுமா, மத்தவங்க தேவன் நடுங்க முடியுமா? That's why you need to leave an example for God. Hallelujah. ஓ, இது மத்தவங்க பிரச்சனைனா நான் எனக்கு வாழ போறேன். I don't bother what people say about me. என்னை குறித்து யார் என்ன பேசுவானு எனக்கு கவலை, நான் இப்படிதான் வாழ்வேன். நான் வச்ச மொழிக்கு மூணு கால மூணு காலக்கம் இப்படி ஒரு ஸ்டபர்ன் கேரக்டர். என்ன கேரக்டர் இது? You see that you don't bother about others. You see, you don't care what people think of you. But Bible says clearly, don't seek your own benefits.
உன் சொந்த காரியத்துக்கு உன் சொந்த புரோஜனத்தை நீ பார்க்காத, நீ செய்கிற காரியம் மற்றவனுக்கு புரோஜனமா இருக்குமா? Will it benefit others? Hallelujah. நம்ம எத்தனை காலம் இந்த பூமியில வாழ போறோம் சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா ஒரு லட்சம் ஒரு 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 அம்பிஷன் வச்சிருப்பீங்க, இத்தனை வருஷம் வாழுவேன், 100 வயசு வாழுவேன் அப்படி இருப்பீங்களா? இந்த 100 வருஷம் இருந்தா கூட இது ரொம்ப ஒரு சிறுகிய நாட்கள் தான் நம்மளுக்கு, ரொம்ப ஒரு குறைவான ஒரு நாட்கள் தான். Compared to the life that God has promised us, this life is nothing. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்காரு, உனக்கு நித்திய ஜீவனை தர போகிறேன். இந்த நித்திய ஜீவனுக்கு முடிவே இல்லை. There is no end for that. இந்த 100 வருஷம் என்ன தெரிவிக்குது? இந்த 100 வருஷம் நீ எப்படி வாழ்ற? உனக்காக வாழப்போறியா, கர்த்தருக்காக வாழப்போறியா? உங்களை தான் கேட்கிறேன், நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன போல உங்க சாப்பாடு கேட்ட மாதிரி பாக்குறீங்க சொல்லுங்க. இந்த 100 வருஷத்தை யாருக்காக வாழ போறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 100 வருஷம் சும்மா ஒரு கணக்கு தான் கொடுத்துருக்கேன். இதுல பாதி பேர் பாதி வருஷத்தை கடந்து போயிட்டீங்க. ஒரு சில குவார்டர்ல இருக்கிறீங்க, அப்ப இன்னும் மீதி எத்தனை வருஷம் இருக்குன்னு யோசித்து பாருங்க. இந்த வாழ்க்கையை தேவனுக்கு ஒரு ஆராதனையா வாழ போறீங்களா, உங்களோட புரோஜனத்துக்கு வாழ போறீங்களா? That is what God is asking in this morning. Hallelujah. Hallelujah. அதாவது பவுலோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, பவுல் அவருக்காக அவர் வாழ்ந்தது கிடையாது. ஒருவேளை பவுல் அவருக்கு ஒரு வாழ்க்கையை தெரிய அவருக்காக அவர் வாழ்ந்தனா, இன்னைக்கு இயேசுவை குறித்து நம்ம இவ்வளவு கரெக்ட் புரிஞ்சிருக்க முடியாது. உலகத்தை அசைக்கிறது கர்த்தர் அந்த மனுஷனை பயன்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு ஒரு ஜீவ பலியாக அந்த மனுஷன் வாழ்ந்திருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையும் நம்ம எதை செய்தாலும் நம்மளோட புரோஜனத்தை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் வாழுவேன். எனக்கு தலையில ஒரு கொம்பு இருக்கு, அந்த கொம்பு நான் கழட்டி வீச மாட்டேன். இப்படி வாழ முடியாது. Can never live like that. Hallelujah. You must think about what others will do. நீ பலமா இருக்கலாம் ஆவியில, நீ ஆவிய ஸ்ட்ராங்கா இருக்கலாம், நீ ஜெபிக்க போது அற்புதம் அடையாளம் நடக்கல இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுல நீ நினைக்காத, நீ பரலோகத்துக்கு போக நினைக்காது. It's very hard. It's very hard. Don't judge a person's eternity based on their ministry on the earth. பாருங்க இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிக்கும் பொழுது நம்மளுக்கு நம்மளை குறித்து என்ன சொல்லுவோம்? You must have a goal. You must have a goal. Nana, the செத்ததுக்கு அப்புறமும் இந்த மனுஷன் நல்ல ஒரு ஓட்டத்தை ஆண்டருக்கு ஓடி இருக்கிறான், நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்கு வாழ்ந்திருக்கிறான். Live your life well so we don't have to lie at your funeral. சொல்லுங்க புரியுதுங்களா? உன் வாழ்க்கையை பூமியை ஒழுங்கா வாழ்ந்து போ. உங்களோட சாவு அணிகள் வந்து பொய் சொல்லுத்த. நீங்க அநேக சாமி வீட்டுல போயிட்டு, ஓ இந்த மனுஷன் அப்படியே, அந்த மனுஷன் அப்படியே சொல்லுங்க. மனுஷன் தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும் அது உண்மையா பொய்யா. Let there be truth spoken on your funeral. உன்னோட அடக்க ஆராதனை அன்னைக்கு உன்னை குறித்து உண்மையா பேசணும். ஆமாவா இல்லையா? But you see, most of the places, இந்த மனுஷன் இப்படியா, அந்த மனுஷன் அப்படியே, ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை, பொய். நோ சாய்ஸ். அந்த இடத்துல போயிட்டு இவங்க கெட்டவங்கன்னு சொல்லி சொன்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க யோசிச்சு பாருங்க. சொந்தக்காரன் பேசுவாங்க, ஏன்னா அது இப்படி பேச முடியுமா அப்படின்னு வார்த்தை வாங்குறான். அப்படிதான் கேட்பான். அம்மாவா இல்லையா? சில நேரத்துல பாஸ்திரங்களும் பொய் சொல்றதுக்கு காரணம் ஆயிட்டேன். அப்ப நம்ம போகும் பொழுது நம்ம கொடுத்த நல்ல சாட்சியம், நல்ல சாட்சியா வாழணும், நல்ல காரியத்தை நல்ல காரியம் செய்திருக்க பூமியில. Hallelujah. So every moment of your life on earth must be counted as worship for God. பூமியில வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கு ஒரு ஆராதனையாக காணப்படணும். Hallelujah. Don't use the excuse saying that பைபிள் போட்டிருக்கு எவனுக்கு நீதிமான் இல்லை. கர்த்தர் ஒரு சவாலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
It's a challenge. It's a challenge unto your life. Yes, nobody can be perfect like Jesus. Nobody can be righteous like Jesus. But we still can try to reach Him. We can never overtake Him, but we can try to reach Him. Avare nirindu paarkala. Hallelujah. Hallelujah. See, it's very important. In Vasi 1 Timothy 4, 12, Vasi marubadiyum. உன் இனிமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நல்லா பாருங்க வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. விசுவாசி எப்படி இருக்கணும்? இப்ப ஆறு விதமான காரியம் இருக்கு. There are six things I mentioned here. இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பவுல் கரெக்டா பிரிச்சு சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் நீ வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் ஆகணும். ஒரு மனுஷன் எல்லாத்தையும் நல்ல ஒரு சாட்சியா வாழ வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. See, as a believer, நம்ம விசுவாசி விசுவாசிகளுக்கு முன்பாகவும் சரி அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் சரி இப்படிப்பட்ட ஒரு சாட்சி ஒரு முன் உதாரணம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படியாக தான் நம்ம தேவனை குறித்து சாட்சி சொல்ல முடியும்? ஏன் தெரியுமா? நீங்க தான் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஜீவ செய்தியாக, you are the leading message from God. The Bible speaks about you that you are the leading message of God. இங்க 2 கொரிந்தியர் 3 2 இது 3 எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் chapter 3 verse 2 to 3. இந்த இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே? ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாக்கிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளி அரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, மையினால் அல்ல, you are not written by the ink, What is within you will reflect outside of you. Hallelujah. உள்ளுக்கு என்ன இருக்கோ அது வெளியேறணுமா உங்களுக்கு குணவிசயம் தெரிஞ்சிடும். Hallelujah. இன்னொரு வார்த்தை, நீங்க தான் அந்த லீடிங் மெசேஜ் ஃப்ரம் காட். You know, we see the unbelievers does not read the Bible. அவிசுவாசி இந்த உலகம் பைபிளை படிக்கவே கிடையாது. பைபிள் படிக்க அவனுக்கு டைம் இல்லை. மற்ற எல்லாத்தையும் இதான் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு படித்தாலும் அது புரியாது. ஆனாலும் உங்களை தான் அவன் படிக்கிறான். They are reading us. The readings, what we are doing. We are called to be Christians. நம்ம கிறிஸ்தவர்கள் தானே. நம்ம நம்ம என்ன செய்யறோம் சொல்லி எல்லாத்தையும் அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொரு வார்த்தை நீங்க பாருங்க, யூ ஆர் த ரிட்டன் பைபிள், யூ ஆர் த வாக்கிங் பைபிள். நீங்க ஒரு பைபிளை கூட தான் வளர்ந்து ஆகணும். பைபிள் எழுதப்பட்ட எல்லா கேரக்டரும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். நன்மையானது உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Because God is sending you as a messenger, as a leading message to the people. On vaalkai veithudan Yesu Christu yaar nam ariya mudiyum. Hallelujah. Hallelujah. So always remember something, that you are the leading message. Neenga thaanga seidhiyaga irukkeenga aandra edathilende. The gospel is preached through your actions, not merely by words alone. வார்த்தினால் மாத்திரம் இல்ல, ஒரு செயலால் கர்த்தர் பேசுகிறார். ஆறு விதமான காத்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது என்ன போட்டிருக்கு? வார்த்தையில் என்ன போட்டிருக்குது? இது என்ன வார்த்தை? தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பைபிள்ல போட்டிருக்குது உன்னோட வார்த்தையில. யாரே? தீமுத்தியோட வார்த்தையில. இன்னைக்கு உங்களோட வார்த்தையில நல்ல ஒரு உதாரணத்தை நீங்க கொடுக்க வேண்டும். You must be a good example in your own words. Hallelujah. It's not only our words in the songs. நம்ம சுவிசேஷ பாடல் பாடுறோம் தெரியுமா?
கிறிஸ்துவ அதுல இருக்கிற இந்த வார்த்தைகள் தான் தேவனுக்கு சிறந்த ஆராதனை அல்ல. ஜெபம் பண்ணப்ப தேவ வார்த்தையை கொண்டு நீங்க பேசி ஜபிக்கிறதுமா அது அந்த அந்த ஆராதனை கிடையாது. நீ பிறர் இடத்துல எப்படி பேசுறியோ அதுவும் தேவனுக்கு ஏற்க ஒரு ஆராதனையாக இருக்கு. The words that you speak to others is also an act of worship to God. நீ பேசும் பொழுது யார் அங்க மகிமைப்படுகிறார், நீ வாயை திறந்து பேசும் பொழுது யாரு அங்க மகிமைப்படுகிறார், பிசாசானவனா இல்ல இயேசுவா? That's why I'm telling you, if you speak what is right, you are glorifying God, and you, your words are the worship that God desires. Hallelujah. How do we really speak to others today? இன்னைக்கு பிறர் இடத்துல நம்ம எப்படி பேசுறோம்? We often speak things that can break others. மத்தவங்கள உடைக்க முடிகிற காரியத்தை நம்ம பேசுகிறோம், ஆனா ஒரு ஆளை கட்டுறதுக்கான காரியம் பேச மாட்டோம். We do not speak to build anything but to break something. Hallelujah. Book of Matthew, chapter 12, verse 36-37. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். படிச்சு முடியும். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். காட் இஸ் டெல்லிங் தட் யூ வில் ஜட்ஜ் யூ பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். உன் வார்த்தையை வைத்து கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு நம்ம சாட்சியை கெடுக்கிறதே நம்ம பேசுகிற வார்த்தை. அதனால்தான் பவுல் தீமோத்தேயுக்கு பேசுகிற உன் வார்த்தையில நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இரு. இஸ் நாட் டு தீமோத்தி தயவு செய்து சொல்றேன் தீமோத்திக்கு யாரும் அப்படின்னா கிழிச்சு வீசுறீங்க. பாருங்க தேவன் நாம கிறிஸ்துவர்கள் தான் நம்ம பேசுறதுல தவறான காரியங்கள். ஹாலேலூயா. ஏன் பாருங்க இந்த உலகத்துல யாரு எப்படி பேசினாலும் யாரும் கண்டுக்க மாட்டது. ஆனா ஒரு கிறிஸ்துவ பேசணுமே ஏமாத்திருமா, நீ ஒரு கிறிஸ்துவன் இப்படி பேசுறியன்னு கேட்பாங்க. ஏன் தெரியுமா? The eyes of the world is upon Christians. உலகத்துல கண்டு இருக்கிறது நம்மளுக்கு கிறிஸ்துவர்கள் மேலதான் இருக்குது. உங்க பரிசுத்தம் பரிசுத்தன்றாங்களே, உங்க என்ன பரிசுத்தம் உங்க வார்த்தையை பார்ப்போம். I want to see their words operate. ஆனா அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அனைவரும் புரிஞ்சுக்கணும், ஆளும் பண்ணிகளும் ஒன்றா சேர முடியாது, ஆளும் பண்ணிகளும் ஈடு கொடுக்க முடியாது. நீ எப்பவுமே ஆளா தான் இருக்கணும், பண்ணியா மாறக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, cannot be turned to be swine. ஹல்லேலூயா. பாருங்க ஒரு காரியத்தை, அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுறது. என்ன வார்த்தை? பைபிள் அதை குறித்து கூட எழுதியிருக்கிறது. பாருங்க எபேசியர் 4:29. Book of Ephesians chapter 4:29. சீக்கிரமாக. கெட்ட வார்த்தை ஒன்றும் பைபிள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தையை பேசுவாங்க. Can these, you know,
build someone's faith? Cannot. Hallelujah. Hallelujah. நீ நினைக்கிற நீ ஸ்டைலா பேசுறன்ட்டு ஆனா உன் ஸ்டைல் வந்து பிசாசு பயன்படுத்துகிறான் எதுக்கு தெரியுமா உன் சாட்சியை கிடைக்கிறதுக்கு நீ உலகத்தோட ஸ்டைல் ஒத்து போகிற இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் யுவர் க்ளோதிங்ஸ் பட் தி வே தட் யூ டாக் நீங்க அநேகர் பேசும் பொழுது சினிமா டைலாக் தான் பேசுவாங்க சினிமா நடிகர் போலதான் பேசுவாங்க காமெடியன் போலதான் பேசுவாங்க இதுவும் கெட்ட மாதிரி தான் உனக்குன்னு ஒரு ஸ்டைலை கருத்து கொடுத்துருக்க ஹலேலூயா அத கிறிஸ்டியன் ஸ்டைல் நீ எங்க போனாலும் மரியாதை தான் பேசியாகும் ஹலேலூயா ஹலேலூயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட வார்த்தையில் நீங்க பேசும் பொழுது நம்மளை சுத்தி இருக்கிற ஆண்டவர் அறியாத ஜனங்க இத பார்த்த ரட்சிப்புக்குள்ளால வருவாங்களா வருவாங்களா பக்கத்துல பார்த்து கேளுங்க வருவாங்களான்னு கேளுங்க ரட்சிப்புக்குள்ளால வருவாங்களான்னு கேளுங்க சில நேரத்துல உங்க வீட்டுல உங்க வீட்டு பக்கத்து வீடுகள் இருக்காங்க நீ வீட்டு என்னென்ன கெட்ட வார்த்தை பேசலாம் கேட்டுட்டு இருப்பான் கேட்டு கேட்காத மாதிரி இருப்பான் நீ இப்ப ஒரு நாள் தான் பண்ண நேரம் போயிட்டு இயேசு ரொம்ப நல்லவர் உங்களை நேசிக்கிறேன்னா நினைப்பான் இயேசு நல்லவர் தான் நம்ம வாயில நல்ல வார்த்தை தான் வந்துட்டு இருக்குது நீ என்ன சத்தி சொல்லி சொல்றீங்க போச்சா ஓ நீ பேசுற அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் கூட வேல்யூ இல்லாம போச்சு ஏன்னா உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை தின வார்த்தை வருது கெட்ட வார்த்தை வருது ஹல்லேலூயா இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா உங்க உங்க வாயை கொண்டு மத்தவங்களை குறை பேசாதீங்க உங்க வாயை கொண்டு மத்தவங்களை குறை பேசாதீங்க அதுவும் கெட்ட வார்த்தை தான் ஹல்லேலூயா உங்க சாட்சியை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம் when you begin to gossip about someone else when you talk about someone else ஹல்லேலூயா you see இந்த ஒரு காரியத்துல நம்ம தமிழ் ஜனங்களை அடக்கிறது ரொம்ப கஷ்டம் எவ்வளவுதான் சொன்னாலும் இது மாற ரொம்ப கஷ்டம் மத்தவங்களை குறை பேசாமல் தூக்கம் வராது என்ன வராது வராதுங்களா நீ உடனே தூங்கிருவீங்க எனக்கு தெரியும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனா குறை பேசாமல் தூக்கம் வராது ஒரு முறை ஒரு தேவ மனுஷன் நான் பார்த்தேன் அவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப வல்லமையா கருத்து பயன்படுத்துகிறார் அபிஷேகத்துல வித்தியாசமா நாட்டில மூவ் பண்றாரு சொல்லி அவர் சோ டச் பை தி கிரேஸ் தட் காட் ஹஸ் கிவன் டு ஹிம் அவர்கிட்ட பேசிருக்கும் போதுதான் தெரிஞ்சு அவர் என்ன பண்றாரு இமீடியட்லி ஐ லாஸ்ட் த ரெஸ்பெக்ட் இமீடியட்லி ஐ லாஸ்ட் த ரெஸ்பெக்ட் ஆன் ஹிம் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் அங்க பாஸ்டர் தங்கச்சி இருக்காருங்கள அவங்க ஓடி போயிட்டாரு நான் பார்த்தாரு பாரு நீ தேவ மனுஷியா நீ தேவ மனுஷியா இந்த வார்த்தை நீ சொல்லலாமா ஆமாவா இல்லையா So he gives me a bad impression on him. But the pana oru abhiprayathine kondu vanduchu. Hallelujah. Appa nee yosichu deva manushanai ippadi pesuraanga adhu nee kekkapottu. Venda. Because enakku oru palakkam irukku. Engitta indoru aala kurthu pesunaagana enna yosippa iniki mattola kurthu enna sonnaanga naalikku enna kurthu varadhu solluvaanga. Idha romba. If they can't speak about someone to you, why do they speak about it to others? Hallelujah. Hallelujah. So the word, at the moment we begin to gossip, we lose our respect. நீ ஒரு தலைவனா இருக்கலா ஒரு மூப்பரா இருக்கலா போதுகரா இருக்கலா நீ பிறருக்கு நீ குறை பேசும் பொழுது ஒரு சாட்சி உன் மரியாதை இழந்துட்டு Hallelujah. Hallelujah. So be careful. Nobody will obey you. Nobody will respect you when you do this kind of things. Hallelujah. பாரு காரியத்தை நம்மளோட வாயினால சாட்சி கிட்ட போக கூடாது நம்மளோட வாயினால சாட்சி கிட்ட போக கூடாது அது உங்களோட வார்த்தையினால் சாட்சியாக இருக்கு பேசும் பொழுது ரொம்ப கவனமா திங்க் பிஃபோர் யூ டாக் திங்க் பிஃபோர் யூ டாக் பேசுறதுக்கு முன்பாக நல்லா சிந்திச்சு பாருங்க இது பேசலாமா இந்த வார்த்தையை சொல்லலாமா இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு ஏன் இன்னும் திரும்ப நடக்காம தலைவர் திரும்ப இந்த வாய் பிரச்சனை தான் ஓ எனக்கு இப்பே பிற மாப்பிள்ள அதை இன்னும் நீ அப்படியே இருக்கிற அதை இன்னும் அப்படியே இருக்கிற தட் இஸ் தி ரைட் ரீசன் சோ பீ கேர்ஃபுல் ஹல்லேலூயா ஃபார் காட் வில் ஜட்ஜ் யூ பேஸ் ஆன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் ஹல்லேலூயா பாருங்க இன்னொரு முக்கியமான காரியம் வாயை திறந்தாலே பொய் சொல்லக்கூடாது தொட்டதுங்களா பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்ற உன் நாவை யாரு நீ இயேசுதான் ரட்சகன் நம்புவா If you use your mouth to lie, one day you don't tell them that Jesus is the true living God, who would believe you?
யாரு நீ நம்புவா, யார் நம்ப மாட்டார். அப்படி நீ சொல்ற இயேசு உண்மைன்னு சொல்லி நீ பிரசங்க பண்றதுக்கு முன்பாக சொல்றதுக்கு முன்பாக முதலாவது உன் நாவிலிருந்து பொய் புறப்பட்டு வரவே கூடாது. ஹல்லேலூயா. இதே பாஸ்தை இப்ப மட்டும் கத்த உன் ஆசீர்வதிப்பா உயர்த்தவாரு இப்படி உங்க போகலாம் எப்படி தான் இருக்கும். இப்ப பசி எடுத்த சிங்கத்தை போல காத்துட்டு இருப்பீங்க. ஆனா திருத்தத்தை சொல்லும் பொழுது உங்க போகலாம் அப்படி வாடி போயிருக்குது. வேக் அப் பீப்பிள் ஆஃப் காட். We can talk the talk all we want, but do we really walk the talk? Do we really walk the talk? நம்ம பேசல பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனா பேசுறத நடந்து காமிக்கிறோமா, செய்து காமிக்கிறோமா, சொன்னது போய் நடந்துக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது உங்களை பார்த்து ஓ திஸ் இஸ் ட்ரூலி a beloved child of God சொல்லியிருக்காங்களா? நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மாத்திரை நீ கிறிஸ்துவன் கேட்டிருக்கானா? வித்தியாசமா காணப்படுவோம். கிறிஸ்மஸ்க்கு இஸ்டருக்கு லெகுல் ஃப்ரைடேக்கு நான் அதுக்காக சொல்லுறது மற்ற நேரத்தில் இஃப் தே கேன் ஐடென்டிஃபை யூ அஸ் எ கிறிஸ்டியன் தட் மீன்ஸ் யூ ஆர் குட் ஷோயிங் எ குட் எக்ஸாம்பிள் டு தெம். ஹல்லேலூயா. யூ சீ நீங்க யோவான் 12:46 வாசிங்க, ஜான் 12:46 தேவ வார்த்தை எவ்வளவு எவ்வளவு திறந்து வாசிக்கிறீங்க கேட்கிறீங்க அவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு உள்ளான மனுஷன் விடுதலை ஆகும். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். பாருங்க, இயேசு விசுவாசிக்கிறவன் யாவரும், விசுவாசிக்கிற யாவரும் இருள் இல்லாதபடிக்கு இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்திருக்கிறார். இந்த ஒளியின் அப்படி சொல்லும் பொழுது இஸ் அ வெரி வெரி குட் எக்ஸாம்பிள். எல்லாம் ஒளியை பார்த்துதான் ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும். இருளா இருந்தா எங்க போய் சேர முடியாது. That means we are following the footsteps of Jesus, the good example. Hallelujah. அப்போ ஒரு மனுஷன் இயேசு விசுவாசிக்கிறானா அவனும் இயேசுவை போலவே ஒளியில தான் நடப்பான், இருள நடக்க மாட்டான், இருள வாழ மாட்டான். இன்னொரு வார்த்தை, அவனுக்குள்ள பாவம் இருக்காது. Hallelujah. Hallelujah. நீங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சபைக்குள்ள நீங்க ஒளியாக இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? லைட் ஆஃப் த வேர்ல்டா இருக்கிறீங்க. ஆனா சபைக்கு உயர்படுத்தமா இருக்கிறீங்க, உண்மையான இருள் நீங்க தான் சொல்லி சொல்லலாம். Ask yourself, உள்ளுக்கு இருக்கிற இந்த பணிவு, இந்த கீழ்படுதல், இந்த பொறுமை, இதெல்லாம் வெளியே இருக்குதுங்களா? ரோட்ல உங்க கூட காலையில வந்தா தெரிஞ்சிடும் நீங்க எப்படிப்பட்ட ஆளு, எவ்வளவு டென்ஷனான ஆளுன்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. See, நம்ம நடக்கையிலும் ஒரு நல்ல உதாரணமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கை இருள் இருந்துச்சுன்னா ஒரு பலவீனமான விசுவாசி இல்ல அவிசுவாசி எப்படி இயேசுக்குள்ள பலப்பட முடியும், இயேசு ஏத்துக்கொள்ள முடியும்? If they see the same sin that they are doing in you, அவங்க செய்கிற பாவத்தை தான் நீங்களும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவங்க நடக்கிறத நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. அப்ப அவங்க நல்ல ஒரு உதாரணம் கிடையாது. அதான் பவுல் தீமோத்தேயு பேசுறாரு, பிறரை போல நீ பாவத்துல விழுந்துடாத, உன் நடக்கை நல்ல ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். Hallelujah. ஏன்னா நீ ஒரு மேய்ப்பனாக இருக்கிற. Today every one of you are a shepherd in the eyes of the unbelievers. ஒரு அவிசுவாசிக்கு முன்பாக நீ ஒரு மேய்ப்பன போல நீங்க என்னத்தை கத்துக்கொள்றீங்களோ அங்க வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இங்க வாங்கி இங்கே விட்டீங்கன்னா நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டீங்க. ஆனா இங்க வாங்கி அந்த மைண்ட் போய் ஹார்ட்டுக்கு இறங்கிச்சுன்னா ரெக்ஷன் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. If there is an action, people will see Christ in you. Hallelujah. Hallelujah. You see, நம்மளே இருள வாழ்ந்தோமா, நம்ம எப்படி இன்னொரு ஆள் நடத்த முடியும் கிறிஸ்துக்குள்ள? Everybody has the burden upon the souls. எல்லாத்துக்கும் இருக்குது. But one thing I want to ask you,
How can the blind lead another blind? ஒரு குருடன் எப்படி இன்னொரு குருடன் நடந்துக்கொண்டு போக முடியும்? ரெண்டு பேருமே கோயிலுக்கு போடுவாங்க. ஆமா வழியா? ஆமா வழியா? ஹல்லேலூயா. Some would leave in sin but claim holy. ஆவத்தில் வாழ்ந்து பரிசுத்தமான நின்று போக. You must know something. God is watching you. God is watching you. நீ வாசி 1 Timothy 4:12. மறுபடியும் வாசிக்கிறேன். ஒன்று தீமந்தி 4:12 முடிந்தா ஒரு விரல் அதை வச்சிருங்க. அப்படி திருப்பி அவசியம் கிடையாது. உன் இளமையை குறித்து தீமந்தி ஒரு வாலிபன். உன் வாலிப வயதை பார்த்து யாரும் உன்னை ரிஜெக்ட் பண்ணிருக்கூடாது. இப்ப தீமந்தி ஒரு போராட்டம். அவனுக்கு மேல இருக்கிற ஆட்கள்லாம் வயசு கூட, அவன் கூட இருக்கிற ஆட்கள்லாம் வயசு கூட. இவன் ஒரு யங் சர்வன். இப்ப ஜனங்க அந்த அப்படிப்பட்ட ஒரு யங் பாஸ்டர் நான் கூட சொல்றேன், யங் பாஸ்டர். ஓகே, ஒரு யங் பாஸ்டர் கீழ்படுறதா இருந்தா முதல்ல யங் பாஸ்டர் வந்து எப்படி இருந்தா நல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். இந்த யங் பாஸ்டர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இல்லை. பீப்புள் வில் நெவர் ஓபே, பீப்புள் வில் நெவர் ஃபாலோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த வாலிபன் அப்படி சொல்றது இஸ் டு ஆல் தி யூத்ஸ் ஹியர். ஒரு காரணம் நீங்க புரிஞ்சுக்கணும். சில நேரத்துல வாலிப பிள்ளைங்க ஆண்கள் பெண்கள் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசுலயே ஒன்னா வளர்ந்தோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா வளர்ந்தோம்னு சொல்லுவா. புரியுது, நான் இல்லைன்னு சொல்ல. நீ நெய்பர்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், தூரம் சொன்னா கிட்ட சொன்னா எது வேணாலும் இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. என்ன இருக்குது? ஒரு எல்லை இருக்கு. There is a limit for everything. Hallelujah. Nothing wrong. பாருங்க, நீங்க க்ளோஸா இருக்கிறதே தப்பு கிடையாது. நீங்க சகோதரன் சகோதரின்னு சொல்லி க்ளோஸா இருக்கிறது தப்பே கிடையாது. இஸ் நத்திங் ராங் இன் தட். ஹல்லேலூயா. ஆனா அது மற்றவங்களுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை கொடுக்குமா? டஸ் இட் ப்ரொடியூஸ் எ குட் எக்ஸாம்பிள் டு பீப்பிள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு புது விசுவாசி சபைக்கு வராங்க, புது விசுவாசி சபைக்கு வராங்க. ஒரு வாலிப பையனோ வாலிப பொண்ணோ ஒன்னா உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா நினைப்பாங்க, இதனால கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா? படுத்த முடியுமா? அதான் உன் நடக்கிறவே நல்ல ஒரு சாட்சியா இருக்கணும். கேட்டா we are living in 2020s. மாமாசம் டோப்பு டோப்புக்கு போயிட்டு இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை, ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Others would not know. அது உன் கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம். உலகத்துக்கு அது தெரியாத, உலகத்துக்கு அது தெரியாத. Therefore when they see you like that, they judge the church based on your attitude. சபையா என்ன பாஸ்டர் அதான் எங்க பாஸ்டர் பிள்ளைங்க எப்படி இருந்தா அப்படியே மேஞ்சி இருக்கு மிக்க போயிட்டு அப்படிதான் பேசுவோம். பேசுறவை 1000 பேசும். ஆமா வழியா, இவர் என்ன பாஸ்டர், இவர் இதெல்லாம் இப்ப எப்படி நடந்துட்டு இருக்கு பாரு, இப்படிதான் பேசுவாங்க. ஆனா அதுக்கு தெரியாது, அக்கா தங்கச்சி அக்கா தம்பின்னு யாருக்கும் தெரியாது. அதான் சொல்ல, எங்க போனாலும் நல்ல ஒரு கொண்டாக்கு இருக்கும், நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும். சொன்னது கூட மூக்குக்கு மேல கோபம் வந்துருது. எங்க கோபம் வருது? எங்க கோபம் வருது? தெரியுமா? நீ மத்தவங்களோட காலையில் தனியா நீ போயிட்டு வரைய மத்தவங்களுக்கு தெரியுமா? தெரியாத. Can that set a good example before others? முடியுமா? நீங்க நிறைய வாழ்வு முடியாமல் கேட்கிறாங்க, நான் மத்தவங்களுக்காக வாழ்க்கை, எனக்காக வாழ்க்கை. நான் திருப்பியும் ரிப்பீட் பண்றேன், நீ உனக்காக வாழ முடியாது. நீ இயேசுக்கு சொந்தம், நீ இயேசுக்காக தான் வாழ்ந்தார். அதான் பவுல் சொல்றாரு, இனி வாழ்வது நான் அல்ல, என்னுடைய இயேசு வாழ்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It doesn't matter. It doesn't matter.
பாருங்க உங்க இன்டென்ஷன், உங்க இன்டென்ஷன் இஸ் பியூர், எந்த தப்பான எண்ணம் இல்லை. ஓகே வெரி குட். ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டா பழகிறீங்க, நல்லா கூட பொதுமை பழக பிரச்சனை தப்பே இல்லை. ஆனா மற்றவங்க அதை பார்க்கும் பொழுது அது மூலியமா அவங்க இந்த சபையும் சரி இல்ல உங்களையும் சரி உங்க குடும்பத்தையும் மதிக்க முடியுமா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. ஹலேலூயா. நீங்க அநேக பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா கெட்ட பேர் கிடைக்குது, ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் தி குட்டா, சரியான நடக்கை இல்ல நடத்தல. ஏன் பாத்தீங்கன்னா இவங்க வந்து தப்பான பேர் சொல்ல ரொம்ப சோசியல் டைப். என்ன டைப்பு? சோசியல் டைப். ஹலேலூயா. ப்ரொபோசல் வரும்பொழுது கண்டிப்பா மாப்பிள்ளை வீடும் சரி பொண்ணு வீடும் சரி அங்கே போய் விசாரிப்பாங்க. பொண்ணு எப்படி இந்த பொண்ணா நினைச்சா ஒரு நாளைக்கு ஒரு மோட்டர் ஒருத்தர் கூட போயிட்டு வரும் வேண்டாம். ஆனா சொல்றதுக்கு தெரியாத அண்ணன் சொல்லுறான்னு யாருக்கும் தெரிய போச்சா? நல்ல ஒரு மாப்பிள்ளை வந்து அப்படி போச்சா? ஏன் எக்ஸாம்பிள் இல்ல மரியல பாருங்க பைபிள்ல. ஏன் இன்ன வரைக்கும் வேர்ஜின் மேரி பேர் தெரியுமா? அவ்வளோ ஒரு ஒரு கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை. Why God has set her as a good example that everybody should learn from her. Hallelujah. Hallelujah. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். As a Christian, you must be very careful 24 hours ஆட்டுள்ள பார்க்கறாங்க. ஏன்னா நீங்க ஒரு டெம்பிள், நீங்க ஒரு கேஃப் இல்ல, கொஞ்சம் வந்து காற்றுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கோம். நீங்க காதன் கிடையாது, ஹியூமன்ஸா இருக்கீங்க, வெளியே இருக்கிறீங்க, காட்டு மனுஷனுக்கு கிடையாது. You are the temple of God. 24 hours people are looking at you. They are watching at you. நீ எப்படி என்ன வாழ்ற, எப்படி வாழ்றன்னு பார்க்கறாங்க. உன் மூலமா தேவன் மகிமைப்பட வேண்டும். ஹalleluya. ஹalleluya. இந்த தொட்டு தொட்டு பேசுறது, தோல்ல கைப்பட்டு பேசுறது, இதெல்லாம் சரியான நடக்கையே கிடையாது, சரியான காரியம் கிடையாது. There is a limit for everything. There is a limit for everything. Hallelujah. சிலர் பாத்தீங்கன்னா நல்லா டைட்டா செக்ஸியா ஃபிட்டிங்கா போட்டு போட்டோ ஏத்திருவாங்க ஃபேஸ்புக்ல, அதை பார்த்தோட எப்படி தான் இருக்கும்? இது நல்லா பிள்ளைல தான் கேட்பாங்க. ஏன் உங்களை கேக்குறீங்க? இருக்கு ஆண்கள், நீங்க கேளுங்க, கேளுங்க, நல்லா முகத்தை பார்த்து கேளுங்க, சீரியஸா பார்த்துட்டு இருக்காங்க. Will they say that you are a very good person? No. You know, your clothing shows who you are in Christ. ஒரு டாக்டர் அவங்க யூனிஃபார்ம் வச்சுனா உங்களுக்கு தெரியும் டாக்டர் சொல்லி. ஒரு செட்டஸ்கோப் மாட்டினா இவர் தான் டாக்டர். ஒரு நர்ஸ் பார்த்தா சொல்றேன் போடும்பொழுது அது நல்ல உதாரணமான நம்மளை கேட்கிறேன். அந்த மாதிரி ஒரு போட்டோ நீங்க ஏத்து அன்பட கேன்சியோட சொல்றேன். I'm teaching you about this Bible போட்டிருக்காரு சொல்லித்தாரு. இதை பார்த்து தேவன் மகிமைப்பட முடியுமா? உன்னோட தோற்றத்தை பார்த்து மனுஷனோட ஆராதிப்பான், நீ தேவனுக்கு ஆராதனையா இருக்க முடியாது. நீ தேவனுக்கு ஒரு ஆராதனையாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் சாட்சியத்துல நம்மளுக்கு கோபம், உன்னோட கோபம். நீங்க வாசிங்க யாக்கோப் 1 அதிகாரம் 20 வாசிங்க. Book of James chapter 1 verse 20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை மனுஷன் கோபம் தர முடியாது. ஹalleluya. Our anger can spoil our testimony. உங்களுக்கு கோபம் அதிகமா இருந்துச்சுனா உங்களோட சாட்சி அது கெடுத்துரும். ஹalleluya. ஹalleluya. We often react in our anger without realizing. நம்ம நம்ம அறியாமலே நம்ம கோபத்துல என்ன பண்றோம்? ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஹalleluya. சசமாரியே பாஸ்டர், என்னால ஒரு தடவை ரெண்டு தடவை கோபத்தை அடக்க முடியும், மூணாவது தடவை அடக்கவே முடியாது. நீ கிறிஸ்துவனா இருந்தா ரெண்டு தடவை 30, 40, 100 எனக்கு அடிக்கதான் இருந்தா அடிக்கதான் இருந்தாலும் அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹalleluya. So sometimes you need to show a good example by being patient before others. Hallelujah. Hallelujah. See, மறக்கவே மாட்டேன் இடையில ஒரு வைரலான ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு வயசான அங்கிள், கத்திரிக் அங்கிள், சைனீஸ் மேன், ஒரு விநாயகர் கழிச்சு காரை அடிச்சுட்டோன்னே பகி சைடு வரிப்போம், பகி சைடு வரிப்போம் அப்படி கத்து அவ்வளவு நல்லா தூரங்களா போட்டு ரொம்ப அடக்கமா தான் இருக்கிறா. ஆனா பகி சைடு வரிப்போம் டோரி போட்டு ரெண்டாவது பிச்சை கேட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான் பாத்தீங்கன்னா இல்லையா?
உங்க அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் கிடையாது, ஆனா அவ்வளவு பொறுமையா அந்த மனுஷன் இருந்திருக்கு. சம்டைம்ஸ் தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் வாண்டட். ஆவிக்குரிய சபையில தான் அவர் வெள்ளமே மூவ் பண்றாரு, ஆனா கத்திரிக்கிற சில இடத்துல பாத்தீங்கன்னா உண்மையா கத்திரிக்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. That means we make use the spirit of God. பரிசுத்தரை பயன்படுத்திக்கிறோம். God has his expectation in you that your character must change. Hallelujah. Hallelujah. So must be patient. நீங்க எபேசியர் 4:22 வாசி. Book of Ephesians chapter 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கழித்து போட்டு என்ன பாருங்க, your former conduct கூட பழைய behavior தூக்கி போடுங்க, உங்க நடக்கை அப்படியே மாத்துங்க. Hallelujah. படிச்சு முடிச்சிட்டீங்களா? So make sure wherever you go, எங்க போனாலும் ஒரு குட் எக்ஸாம்பிள் வைக்கிறீங்க. எங்க போனாலும் ஒரு குட் எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்தா. Hallelujah. மூணாவது பார்த்தீங்கன்னா be example in the love. உன்னோட அன்பிலும் நீ வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும். தீமுத்தியை பார்த்து பவுல் சொல்றா, நல்ல ஒரு எக்ஸாம்பிள் லவ் இன் பீ. என்ன தெரியுமா? காதல் அல்ல. வாலிபனா புரிஞ்சுக்கங்க, வாலிபனுக்கு அன்புன்னு சொன்னா அது லவ்ன்னு சொன்னா அது அன்பு. என்ன பண்ணுது? அன்பு. ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க 1 Corinthians 13:3. First Corinthians 13:1-3. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் மோசமிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை போக்கத்திற்கதாக சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கிடாவிட்டால் நான் ஒற்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இடாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அந்நிய பாஷையில பேசினாலும் சரி அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நீ எவ்வளோ ஆவின் வரங்களை பெற்றுக்கொண்டாலும் சரி, மலைகளை பார்த்து அகன்று போ, யூ கேன் கமாண்ட் தி மவுண்டன் டு டிபார்ட். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தால் கூட உனக்கு அன்பு இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீ 10,000-20,000 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்து உதவி செய்திருக்கலாம், அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை, அன்பு இல்லாமல் நம்ம எதை செய்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது. பரிசுத்தாவின் வரங்கள் அல்ல, நீ எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் எவ்வளவு டீப்பா இருக்கிற அதுவும் முக்கியம் இல்ல. அன்பு பிறர் இடத்துல நீ ஒன்னே நேசிக்கிறது போல அன்பு கூற வேண்டும். You must love your neighbor as you would love yourself. இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதத்தான் தீமோதேக்கு பவுல் சொல்றார், show a good example in love. Hallelujah. இப்ப எப்படி காமிக்கிறது? போல் ஒரு கட்டி பிடிச்சு நான் ரொம்ப நேசிக்கிறேன், I love you. அப்படிங்களா? அப்படி கிடையாது. There is something you need to understand. நல்லா பாருங்க ஒரு காரியத்தை. The gospel and Christianity is about the love of God. சுவிசேஷமோ கிறிஸ்துவ வாழ்க்கையோ அது யாரை குறித்து? தேவன் அன்பை குறித்து. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இல்லாமல் இயேசுவை மற்றவங்க இடத்துல சொல்ல முடியாது.
You can never testify about the love of God when you don't have the love in you. உனக்குள்ள அன்பு இல்லைன்னா நீ எப்படி மத்தவங்க எடுத்து போய் இயேசு அன்பு பேச முடியும்? பேச முடியாது. ஹல்லேலூயா. So set a good example. Now the love is to be in action. இந்த அன்பு எப்படி இருக்கணும்? ஆக்ஷன்ல இருக்கணும். நீங்க யோவான் 3:14 திருப்பாதீங்க, கேளுங்க. 3:14 ஆண்டவர் நேசிக்கிற இந்த உலகத்திற்கு ஒரே குமாரனை கொடுத்திருக்கிறார். Because God loved the world, he expressed the love by giving his one and only son. Love is to express it. அன்பை காமிக்கணும். நிறைய கவுன்சிலிங் வருவாங்க ஆண்கள் பெண்கள், முக்கியமா தமிழ் ஜனங்க வரும்பொழுது இதுதான் பிரச்சனை. இந்த இந்தியன் மேன்ஸ் இருக்கிறவங்கள அவங்களுக்கு லவ் காட்டே தெரியாது. லவ் பண்றதுக்கு முன்னே அன்பே ஆறு உயிரேன்னு ராத்திரி பகலா விடாம மெசேஜ் அனுப்பி கெடுப்பாங்க. இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அட்டென்ஷன் கிடைக்கல, பாசம் கிடைக்கலன்ட்டு அப்படியே சோர்ந்து கிடப்பாங்க. You see, but God is not a God who says, I love you, but keep quiet. He expressed the love. Andra anba express panna. Hallelujah. Oru vela neenga romba anbaana oru aala irundha enna panduvinga? Unga thai thangappadi gift vaangi kodupinga, unga pillin gift vaangi kodupinga, kadavanukku poo kodupinga, manaviki poo kodupinga. We're expressing that love. Hallelujah. Ani pa andha anba kodutha andha pesa kedaidhu. Viswasigalukku avishwasigalukku nee anbu kaanikkave. You must express. Hallelujah. Hallelujah. பாருங்க, நம்ம சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிற பண்ணோம், நம்ம வாங்கி கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா ஒரு பிறருக்கு நம்ம செய்வோமா? ஏன் பார்த்து நான் செய்யணும்? அவங்களுக்கு குடும்பம் இருக்க அவங்க பார்த்துக்குவாங்க, அப்படிதான் இருப்போம். ஆனா குடும்பம் இருந்தும் பணம் வசதியாக யார் கொடுப்பா? That's why the love is very important. Hallelujah. Hallelujah. See, people sees you by love. People sees you by love. Hallelujah. இந்த இயேசுட அன்பை நீ காமிக்கணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எப்படி நம்ம தகுதி இல்லாம இருக்கும் போது நம்ம தேடி வந்து நம்ம நேசிச்சு நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரோ, அதே போல சம்மதம் இல்லாம ஒருத்தர் விட அவனுக்கு பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்து இயேசுவை நேசிக்கிறான்னு சொல்லு. That is love. பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போவோம், ஐயோ பாவம் பிள்ளை சாப்பிடாம இருக்கு வீட்டுல. ரோட்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு அவன் போய் கொடுத்துருக்கீங்களா? வாங்கி கொடுத்துருக்கீங்களா? என்ன பண்ணுவோம்? கிட்ட போயிட்டு, பிரதர், ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், அவ்வளவுதான். பட் வாட் இஸ் தி பைபிள் சேஸ் அபௌட் தட்? நீங்க யாக்கோப் 2:15-16 வாசிங்க. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரமும் இல்லாமல் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், நீங்கள் சமாதானத்தோட போங்க, கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும், சரீரத்திற்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் புரோஜனம் என்ன? புரோஜனம் என்ன? பிரோஜனம் என்ன? நீ கிறிஸ்துவனா இருந்து என்ன பிரோஜனம் கேக்குற? அதுதான் கேள்வி. ஹல்லேலூயா. You can't set a good example. Maybe you don't have anything, but the little that you have, you can share it with them. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க என்னன்னா, சர்ச் உள்ளுக்கு ஒரே சேர்த்தே குறிக்கோளா இருக்கிறீங்க, வெளியே இருக்கிற ஆட்டு ஒரே சேர்த்துக்கு குறிக்கோளா இருக்க மாட்டேன். வெளியே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தேவையோட. எந்த செய்ய வேணாம்னு சொல்றீங்க, எந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லணும். அந்த பழத்தை தான் தேடி தேடி வந்துட்டு வெளியே ஏராளமான என்னமோ வெளியே ஏழையே இல்லாத மாதிரி சேச்சலாம் இணைங்க இருக்கிற மாதிரி நான் தான் ஆரம்பத்தையும் சொல்லிட்டேன்னு உள்ளுக்குள்ளார ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். பெருசா பெருசாகவும் சொல்லி ஹல்லேலூயா. அதான் எனக்கு பொருள், எது செய்யாத அதெல்லாம் செய்யணும்னு சொல்லுது. அதே மனுஷன் ஏழு ஹல்லேலூயா. Let me ask you something. இன்னைக்கு இந்த மாதிரி ஆட்களை பார்த்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்? Do we really show love by giving them something? No. கொடுக்க மாட்டோம். ஏன் பார்த்தா நம்ம எல்லாமே ஒரு கிரீடியான பீப்பிள், செல்ஃபிஷ் பீப்பிள். ஹல்லேலூயா. இன்னொன்று பார்த்தா, லவ் விதவுட் ஃபேவரிசம், பச்சவாதம் இல்லாமல் நேசிக்கணும். பச்சவாதம் இல்லாமல் நேசிக்கணும். நீங்க வாசிங்க யாக்கோப் 2, புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 1-4.
In Savogare, Makimula, Namuria, Katravi, Esu Christu, Medula, Viswas, they Pacha Pathode, Patricola, the Pringlaga, Eninil, Pon Mudirabom, Pinukula Vastirabom, Tarithirkara Urmanishanum, Kandayana Vastirum Tarithirkara Uddaritranum, Ugal Anitil Vurumbode, Pinukula Vastirum Tarithavane, Kandoki, need in the Nanda Ritukarum Indu, Tarithrane Panthe, E. Ake Nile, Alade Inke. அல்லது இங்கே என் பாதப்படியில் உட்காரு என்று நீங்க சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனையோடு நிதானிக்கிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா. ஹல்லேலூயா. ஃபேவரிசம் பச்சைவாதம் உள்ள ஆட்கள். ஹல்லேலூயா. நீ உண்மையா ஒரு ஆளை நேசிக்கிற, இயேசுவ போல நேசிக்கிற அன்பில் அவர் முழுவதான இருக்குன்னா பச்சைவதெல்லாம் பேசுவேன். You will talk to everybody. ஹல்லேலூயா. சில நேரம் பார்த்து சொல்ற பாத்தீங்கன்னா யார்கிட்ட பவர் கூட இருக்கு, யார்கிட்ட ஹை பொசிஷன் இருக்கு, யார்கிட்ட பணம் இருக்கு, அங்கதான் இருப்பாங்க. அந்த ஒண்ணுமே யாருக்கு கூட பேசுங்க. இது எல்லா இடத்துல நடக்கிற ஒரு காரியம். உலகத்திலயும் அப்படிதான், உலகத்திலயும் அப்படிதான். நீங்க பாதிப்பு பிரைம் பிரசர் பேசிட்டு இருக்கேன் தெரியுமா, அவர் மூலமா ஒரு பதவி ஒன்று கிடைக்கும். அப்படிதான் நடக்கும். பீப்புள் ஆல்வேஸ் சீக் டு பி ஃபேவர் வித் தோஸ் ஹூ ஆர் இன் பவர் இன் எ கிரேட் பொசிஷன். இதுதான் மனுஷனுடைய இயல்பாக இருக்குது. ஹல்லேலூயா. சில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கூட்டத்துக்குள்ளதான் க்ளோஸா இருப்பாங்க. சாதாரண ஆட்கள் கூட பழகவே மாட்டாங்க. நம்மளோட அன்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். நீ பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், இல்ல பிச்சைக்காரா இருக்கலாம். I love you as how Christ loved. That's how we should be. இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கலர் பார்த்து பழகக்கூடாது, இனம் பார்த்து பழகக்கூடாது. தப்பு தப்பு. ஹல்லேலூயா. மறைந்த தேவ மனுஷன் பில்லி கிரகம் அழகா ஒரு காரியத்தை செய்திருக்காரு. ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு. கூட்டத்துக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்தில் பாத்தீங்கன்னா வெள்ளக்காரங்களா முடிவு உட்கார்ந்து இருப்பாங்களாம். இந்த நிகழ பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்களா. அப்ப இந்த அஷ்வர பார்த்து கேட்டிருக்காரு, ஏன் நடு ஒரு லைன் இருக்குது, நோ வி கேனாட் மிக்ஸ் வித் தம், ரேசிஸ் இருக்கு. இதை என்ன நாள் கீழே அனுப்பிட்டு அதை வெட்டி விட்டுட்டு முடிவு சொல்றதுக்கு போயிட்டு. And the usher resigned the job it seems. Hallelujah. That's how it should be. ஒரு பச்சைவாதம் இருக்கு, நீ மேல நீ கீழே அப்படியே கிடையாது. We must be equal. The love must be equal. Hallelujah. ஊழியத்திலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, எல்லாத்திலையும் ஒரே மாதிரி நம்ம இருக்கணும். Hallelujah. நீங்க வசனம் 8:9 வாசிங்க. அப்படி உன்னிடத்தில் என் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பச்சபாதம் உள்ளவர்களா இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தில் தீர்க்கப்படுவீர்கள். Hallelujah. So love without favoritism. எங்க இருந்தாலும் சரி, இவன்தான் எனக்கு க்ளோஸ், அவன்தான் எனக்கு க்ளோஸ், அப்படி வேண்டாம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரவே கூடாது. ஹல்லேலூயா. யார்கிட்ட பவர் இருக்கோ, பணம் இருக்குதோ அங்க இருக்கக்கூடிய தப்பு. யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படியே பழக தப்பு. அதுதான் பாஸ்டர் அடிக்கடி சொல்றேன், சர்ச்சில் குரூப்பிங் செய்யாதீங்க என்று. குரூப்பிங் போடாதீங்க. இதெல்லாம் தான் சொல்றேன். எல்லாம் நம்மளுக்கு வேணும் சொல்லுங்க. எல்லாம் நம்மளுக்கு வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க? எல்லாம் நம்மளுக்கு வேணும். This is the fellowship of Christ. This is the fellowship of Christ. எல்லா தேவனோட பிள்ளைங்க. உன்னை படைத்த தேவன், உனக்கு பிடித்த ஆட்களை படைத்த தேவன் தான் எல்லாத்தையும் படைத்திருக்கிறார். உனக்கு எப்படி கண்ணு மூக்கு வாய் கொடுத்து அதே மாதிரி மற்றவங்க கொடுத்திருக்கிறார். Hallelujah. There's no difference. There's no difference. Hallelujah. நீ ஒருவேளை ஒருவேளை இவங்க தான் எனக்கு பிடிக்கும், அவங்க கூட தான் இருப்பேன், இவங்க தான், அவனால தான் நீ பாதிப்பு வாங்கிட்டு வருவீங்க. You will be hurt because of the people whom you choose to be with. Hallelujah. Therefore love everybody as you Christ loves you. Hallelujah. Hallelujah. Love everyone equally. Honor everyone equally. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கனத்தை செலுத்து, ஒரே மாதிரி அன்பு செலுத்துங்க. இதுதான் மற்றவங்களும் பார்ப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, மூத்த பிள்ளைய ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ரெண்டாவது பிள்ளைய ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மூணு நாலு ஒரு மாதிரி, கடைசி பிள்ளைய தூக்கி ஒரு மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அங்கேயும் ஒரு பச்சைவாதம் இருக்கும். கேட்டாங்கன்னா மஞ்சா
இந்த மூத்த பிள்ளை சின்ன பிள்ளை இருக்கும் பொழுது ட்ரைனிங் காதை பிடிச்சி வெளுக்குறது நல்லா அடிக்கிறது கேட்ட நல்லா பயணம் உருவாக்குறோம் அப்படின்னு. ஆனா அந்த அடையை கடைசி போய் கொடுக்க மாட்டாங்க. கேட்ட பாவம் தாங்காது உடம்பு, அதே உடம்பு தானே, அதே ரத்தம் தானே, என்ன வித்தியாசம்? அப்ப வீட்டுல பிள்ளைங்க இதை பார்த்து வளரும் பொழுது, when you setting this kind of example in the house, when they go outside, they will practice the same thing. அவங்களும் வெளியே போயிட்டு அதை தான் ப்ராக்டிஸ் பண்ண போறாங்க. என்ன பண்ணுவாங்க? எங்க அப்பாவுக்கு நான் மட்டும் தான் செல்லும், இல்ல எங்க அண்ணன் மட்டும் தான் செல்லும், அப்படின்னா நானும் இப்படித்தான் மத்தவங்களையும் நடத்தணும், எனக்கும் ஆட்டு ஃபேவரா இருக்கணும். சொல்லிடும் ரொம்ப தவறான இருக்கிறோம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்கணும். கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறது உண்மையா இருந்தா நீங்க பச்சைவாதம் இல்லாமல் பேசிப்பீங்க. If really God is within you, you will live without favoritism. Hallelujah. Hallelujah. Because favoritism can create a great division among people. விசுவாசிகளுக்குள்ள ஜெயமே பெரிய பிரிவினை கொண்டு வர முடியும். அதனால ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி பார்க்காதீங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி பார்க்காதீங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்க. Hallelujah. Hallelujah. See, not only in the children, but in your life, to everybody, even in the ministry. நீங்க பார்த்திருப்பீங்க, பாஸ்டர் இந்த ஊழியத்துல கூட என் குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை கொண்டு வந்து முன்னே வைக்க கிடையாது. I did not say because கர்த்தர் யார் தீர்மானம் செய்ய அவங்களை தான் வைக்க முடியும். Hallelujah. I'm trying to show you a good example. It's not for the family. It is not for my chosen, my favorite one. உங்களை அநேகம் எனக்கு பிடிக்கும் இல்லைன்னு சொல்ல, ஆனா உங்களை கொண்டு வந்து நீ பண்ண முடியாது. சொல்லுமா கர்த்தரோட சித்தம் என்று அது வேற. Hallelujah. இன்னைக்கு நீங்க நிறைய சபையில் நீங்க பார்க்கலாம், அப்பா பாஸ்டர்னா பிள்ளையும் பாஸ்டரா இருக்கும், குடும்பமே உழைத்து இருக்கும், விசுவாசமே ஏன் பார்த்துட்டு இருப்பா. நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குமா, நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு பாப்பா. No, this is not the way of God. இது தேவனோட வழிகள் அல்ல. Hallelujah. You are God's chosen for certain thing. சில காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். Hallelujah. இப்ப கர்த்தர் நிச்சயம் உங்களை பயன்படுத்துவார். Hallelujah. So be careful that our ways does not impact others. நாலாவது ஒரு காரியம், very good. எல்லா சோதி பேப்பர்ஸ் உற்சாகமா கேட்டுட்டு இருக்கீங்க, very good. நாலாவது ஒரு காரியம் இன்னும் முடியல. Be an example in your spirit. உன் ஆவியில நல்லா உதாரணத்தினை காமிக்கணும். In your spirit, உங்க ஆவி பாருங்க, பரிசுத்த ஆவியில இல்ல, உங்க ஆவி நல்ல ஒரு எக்ஸாம்பிளை காமிக்கணும். இன்னொரு வார்த்தை, நம்ம எதை செய்தாலும் வேஷம் போடாமல் உண்மையாக செய்யணும். We must not pretend to be something which we are not. Hallelujah. Hallelujah. Because, yeah, பாருங்க, பவுல் நினைச்சு தீமோதியை பார்த்து உன்னோட நடக்கையில மாத்திரம் உதாரணமா இருக்கு, ஆனா உன் ஆவியும் உண்மையாக இரு, அப்புறம் உனக்குள்ளால வந்து பொய் இருக்க கூடாது, உனக்குள்ளால வேஷம் இருக்கக்கூடாது, நீ உண்மையா இருக்கணும். பாஸ்டர் முன்னைக்கும் ஒரு வேஷம், லீடர்ஸ் முன்னைக்கும் ஒரு வேஷம், ஆனா வெளியே நீ வேற மாதிரி, பக்கத்தை பாஸ்டர் வேற மாதிரி, வேற மாதிரி, நீ எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். Hallelujah. You must always be the same. பைபிள்ல ஒரு ஒரு சம்பவம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். இப்பேற்பட்ட ஒரு காரியம், ஒரு மனுஷனுக்கே இந்த பிரச்சனை இருந்துச்சு. கலத்தியர் 2 வசனம் 11-13 தமிழ்ல வாசிங்க. பேதுரு குறித்து வாசிங்க. Book of Galatians chapter 2 verse 11 to 13. சீக்கிரமா எடுத்து வாசிங்க. மேலும் பேதுரு யோகியாவுக்கும் வந்த போதே அவன் மேல் குற்றம் சுமத்தினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். யாரு? பவுல் பேதுருவை எதிர்த்து நின்று இருக்கிறார். படிங்க. எப்படி எனில், யாக்கோபினை நடத்தி இருந்தேன், சிலர் வருகிறதுக்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதே விருத்து சேதனம் உள்ளவருக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோட கூட மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினால் பாண்பாவும் இடுப்புண்டான. ஒரு காரியத்தை பேதுரு, ஃபர்ஸ்ட் பாஸ்டர், அவரு என்ன பண்றாருன்னா, இந்த புறஜாதியில உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. வித் தி ஜென்டைல்ஸ், வித் தி அன்பிலீவர்ஸ், இந்த யூதர்கள் வந்து அன்பிலீவர் வீட்டுல போய் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள், சுத்தமான ஆட்கள்.
அப்ப இவர் சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஜேம்ஸ் இடத்துல இருந்து யாக்கோப் இடத்துல இருந்து சில யூதர்கள் வரும் பொழுது பேதுரு அவங்கள பார்த்து உடனே கையை கட்டி சாப்பிடாதுன்னு வரணும்னு பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப என்ன நடக்குது, அவன் நாவில உண்மை இல்லை, அவன் நாவில இதை பார்த்து பவுலுக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. நான் இந்த மனுஷன் நல்ல ஒரு உதாரணமா வச்சிருந்தேன், இயேசு கூட 3 வருஷமா அந்த மனுஷன் நடந்திருக்கிறாரு. 3 years he was walking with Jesus. அப்ப இவர் தான் பிளஸ் பண்ணணும், பேதுரு தான் எல்லா புது ஊழியர்களும் பிளஸ் பண்ணி அனுப்பிடணும். இந்த மனுஷனுக்குள்ளே ஒரு கோளாறு இருக்குது, என்ன இருக்குது, வேஷம். He is acting. Hallelujah. Hallelujah. So he opposed him. பேதுரு இப்படி செய்ய முடியாது, தவறு. நம்ம எல்லாத்திலையும் உண்மையா இருக்கணும். ஏன் நம்ம மற்றவங்க பார்த்து பயந்து வேஷம் போடணும்? Hallelujah. This is the character we are going through today. மாஸ்டருக்கு முன்பா ஒரு ஒரு கேரக்டர், அம்மா அப்பா மனுக்கு ஒரு கேரக்டர், வெளியே நீங்க வேற மாதிரி தான். எப்படி? அதான் உண்மையான கேரக்டர். இங்க இங்க எங்க மனுக்கு போற வேஷம் தான் அது வேஷம். ஆனா உள்ளுக்குள்ளி வெளியே ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே எப்படி இருக்கோ தெரிஞ்சிடும். Hallelujah. Hallelujah. That's why it's very hard to see people and judge them. Don't judge a book by its cover. அது ரொம்ப போன மாதிரி அமைதியா இருக்க நியமம் தராதீங்க, அது பயங்கரமான ஆளா தான் இருக்கும். Hallelujah. Hallelujah. Be careful. Hallelujah. انا ஒரு பரவ காரியத்தை இதெல்லாம் பார்த்து தான் பவுல் தீமதி பார்த்து சொல்றாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதடா, இந்த மாதிரி எல்லாம் படி பேரை கெடுத்துறாத, யாராவது இதெல்லாம் பார்த்தமானும் போயிடும் உனக்கு. நம்ம எப்படி இயேசு பத்தி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் எ குட் எக்ஸாம்பிள். நீ எல்லாத்துலயும் உண்மையா இருக்கணும், உள்ளது உள்ளது பிரதி செஞ்சு ஆகணும். இவங்கள்ட்ட ஒரு வேஷம், அவங்கள்ட்ட ஒரு வேஷம், அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கு முன்பாக உண்மையா இருந்தாலே போதும், கிறிஸ்துக்கு முன்பாக நீ உண்மையா இருந்தாலே போதும், அவருக்கு பயந்து நடந்தாலே போதும். யூ டோன்ட் ஹேவ் டு பிரிட்டெண்ட் பிஃபோர் பீப்பிள். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போனா நாங்க கிறிஸ்துவன் படம் பார்க்கவே மாட்டோம், படம் பார்க்கவே அது பாக்கி ரிமோட் பண்ணி பாக்கி தெரியும். பொய்யே சொல்ல மாட்டோம், ஆனா நீங்க பொய்யே ரொம்ப நேர்மையா இருப்போம். Can you see all these things or not? Ask yourself, is that a good example? இது நல்ல உதாரணமா? Let the people praise God seeing you. உலகம் பார்த்து தேவனை ஆராதிக்கணும். இயேசு அற்புதம் அடையாளம் செய்யப்படுது. The people glorified God. They were amazed. They glorified God. In the same way, when people see, they must glorify God. Hallelujah. யோசப்போட காலத்துல கூட யோசு திருப்பி தரிசனமா அந்த சொற்பத்தை வெளிப்படுத்தும் பொழுது அந்த ராஜா என்ன பண்றான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தரோட ஆவின மனுஷனுக்குள்ள இருக்குது. He glorified God. Hallelujah. Let there be truth in you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள உண்மை இருக்கணும்னு சொல்லுங்க, உண்மை இருக்கணும் என்று சொல்லுங்க. Hallelujah. மத்தவங்க செஞ்சா ஐயோ தப்பு, இப்படி செய்யக்கூட தப்பு, very wrong, cannot. அதே மாதிரி நீ செஞ்சா why not? ஏன் யார் தப்புன்னு சொன்னா? Hallelujah. Hallelujah. This is the real character of the Christians today. Hallelujah. ரோமன் 2 அதிகாரம், ரோமன் 2 அதிகாரம் verse 23. Romans chapter 2 verse 23. அதிகமா நீ பேசுறோம் நல்ல உதாரணம் இல்ல. ஹல்லேலூயா. தேவன் நாமும் தூஷணம் படுது. Hallelujah. Hallelujah. We don't realize that, பாருங்க, நம்ம என்னென்னா மறைவா செய்யறோமோ அதை விழிச்சுட்டு கொடுக்கணும். ஆண்டு நினைச்சிருந்தா பேதுரை காப்பாத்திருக்கலாம்.
பேதுருவ பார்த்துருக்கலாம். ஆனா பவுல் பார்வைக்கு கொண்டு வந்துட்டாரு. பவுல் இதை போய் கரெக்ட் பண்ணு, இதை போய் நீ கரெக்ட் பண்ணு. தட்ஸ் ஆல் காட் லீட் wrong or not wrong second story ஒரு லீடர் போய் கரெக்ட் பண்றது. பட் காட் மேட் தட் ஹேப்பன். நீ இன்னைக்கு இது ஒளி மறைவா செஞ்சிருக்கோ அதை வெளிச்சத்துக்கு வரும். வெளிச்சம் உன் ஆவி எப்படிப்பட்ட ஆவி கத்தர் வெளிச்சத்து கொண்டு வருவா. Therefore you better change it. Better change it. அதே மாதிரி நீ என்ன எண்ணத்துல சரி இல்லதான் கவனிக்கிறார். ஹாலேலூயா ஹாலேலூயா. Be careful. ஐந்தாவது காரியம், உங்களோட விசுவாசத்துல நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். In your faith upon God, be a good example. Hallelujah. It is hard to convince someone that they should trust in God in the time of crisis. பிரச்சனை நேரத்துல ஒரு ஆளை போயிட்டு நீ இயேசுவை நம்புங்கன்னு சொல்லி அவளை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். Unless you prove it by your action. என்ன what I mean? நீ இதை கடந்து போகும்பொழுது நீ எப்படி பிஹேவ் பண்ற, ஒரு பிரச்சனை ஒன்று தாக்குது, நீ ஒரு கிறிஸ்தவ பிரச்சனை தாக்குது, நீ எப்படி அதை நீ என்ஜாய் பண்ற, எப்படி கோத்ரூ பண்ற, அதை பார்த்துதான் மற்றவங்களும் வேலை நினைக்குமா. ஹல்லேலூயா. நீங்களே பேனிக்காயி, நீங்களே உடஞ்சு போயிருந்தா மற்றவங்க எப்படி இருப்பாங்க? So, your faith must be a good example. Hallelujah. The number one example for faith is Jesus Christ. இயேசு கிறிஸ்து தான் நல்ல ஒரு உதாரணம் உங்களோட வாழ்க்கையில விசுவாசத்துக்கு. சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் பொழுது கூட he knows that he is going to the Father. விசுவாசம். அவருக்கு நடுவில் சந்தேகம் வந்து ஒருவேளை ரொம்ப இமோஷனலா போயிட்டனோ சொல்லிட்டு சிலுவை விடுக்க இறங்கி வரல. Yet he finished everything at the cross. He did not doubt the Father. Hallelujah. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது பிதா என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் அந்த நம்பிக்கை. When he performed miracles, when he go through the hard times, everything, he did not deny the Father. Pidala maradhikave illa. Hallelujah. Rendavathu example paathina Job. Neenga Job rendavathu adhigaram vasam 9 10 vaasinga. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஹல்லேலூயா. Curse God and die. Curse God and die. படிங்க. அற்புதம் செய்தாலும் அற்புதம் செய்யாவிட்டாலும் அவர் ஒருவரே தெய்வன். படிக்கும் பொழுது ஒரு பிரீச்சரா போட்டுட்டான். நான் பாக்குறேன் என்னடா இது, நேற்று தான் வணங்கி இருந்தா இன்னைக்கு தூக்கி போட்டாங்க. You see, this is the worldly people life. Okay? உலகத்தில் எப்படிதான் அற்புதம் செஞ்சா நீ தெய்வம், அற்புதம் செஞ்சா நீ பேய். நம்ம அப்படி முடியாது. நம்ம விசுவாசம் உறுதியான விசுவாசம். அற்புதம் செய்தாலும் செய்யப்பட்டாலும் அவர் ஒருவரே தெய்வம். அதுதான் நம்ம விசுவாசம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. That's how you should be. That's how people will see your example in you. இப்படிப்பட்ட ஒரு நல்ல உதாரணத்தை காமிக்கணும். இந்த மனுஷனை பாரு, இவ்வளவு நடந்தும் கத்தர் விட்டு விலகாம இருக்கிறாரு. இவ்வளவு நடந்தும் கத்தர் விலகாம இருக்கிறாங்களே, மெய்யாகவே கத்தர் விசுவாசமா இருக்கிறாங்க. நம்மளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வேண்டும். That's what God is expecting. Show to the world that you are firm in your faith. காக்கும் பொய்யில வந்தோடனே ஐயோ முடியல உட்கார கூடாது, அடுத்த தினம் போய்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Ask yourself, இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு உங்க வாழ்க்கையில எப்படி ரியாக்ட் பண்றீங்க? நீங்க ரியாக்ட் பண்றத பார்த்து புதுசா நினைச்சுக்க மட்டும் திருப்பி போயிருவோம், வேண்டாம் அப்படிதான் ரியாக்ட் பண்றீங்க. ஐயோ 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 ஒரு பாட்டு பாடுறீங்க. The crisis that you're going through, you know, should create an example for them.
ஹalleluya எங்கயாவது பைபிள் அவங்க சொல்லி இருக்காங்க உங்களுக்கு இனி பிரச்சனையே இல்லன்னு எங்கயாவது சொல்லி இருக்காங்க tell me show me what verse இனி உங்களுக்கு பிரச்சனையே இல்ல போட்டிருக்கதா நிச்சயமா உங்களுக்கு உபத்திரம் உண்டு நான் சொல்லி இருக்காரு நிச்சயமா பிரச்சனை உண்டு சோதனை உண்டு இதான்னு சொல்லி இருக்காங்க it's a promise to you அன்பாக உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் இதெல்லாம் ஹalleluya so you cannot escape there but how do you endure the problem எப்படி கடந்து போறீங்க ஹalleluya ஹalleluya பாருங்க இந்த சீஷர்கள் வந்து அந்த கப்பல் முழுகும் பொழுது பயந்து நடி பேனிக் ஆயிட்டார் இயேசுவே உங்களுக்கு கவலையே இல்லையே நான் முழுக போறோம் அப்படின்னு சொல்லி இயேசு ரொம்ப காமா எழுந்து அமைதியாரு அவர் அவங்க கூட சொல்லு ஆமாவா ஐயோ இல்லை பேய் பண்ணி பாக்கிறேன் அப்படி செஞ்சாரா எவ்வளவு காமா எங்கள் பாத்தீங்களா அந்த காம் உங்ககிட்ட அந்த காம்னஸ் உங்களை இருக்கும் அந்த அந்த சாந்தமான வகையில நீங்க அதை முடிக்கணும் காரியத்தை Hallelujah. Because all this matters to God. All this matters to God. Hallelujah. Suppose pastor guru pray prachana vadi pastor okkari aluvara kile ulundu parna aluvena paduvikala pastor ye aluvara nammalu serndalu pastor ke thaanu nammala endha mole appala yosipinga amava illaya idala than aandra aarambha pari maranam paridharani aayitham aarukkunna he must be ready to face the death boldly for me because people will look at you as an example ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கு இந்த என்ன இருக்கும் நல்ல உதாரணத்தை காமிக்கணும் என்னோட விசுவாசத்துல நல்ல ஒரு உதாரணத்தை காமிக்கணும் பவுல் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எல்லாத்துலயும் கீப் ஷோவிங் அண்ட் ஷோவிங் அண்ட் ஷோவிங் நல்ல ஓட்டத்தை ஓடி இருக்கிறேன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக ஹalleluya ஹalleluya சோ ஒன்னு புரிஞ்சுக்கங்க உங்க வீட்டுல குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதா ஊகா பண்ணி அழுது உப்பாரி விடாதீங்க அழுவதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது கேலனுக்காக தலையில தண்ணி வச்சிருக்குது கேலன் கணக்கா தண்ணி வச்சிருக்கு எங்கெந்தான் தண்ணி வருதுன்னு தெரியல இந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தா ரொம்ப போஜனமா இருக்கும் அந்த காலத்துல தண்ணி தான் வந்துட்டே இருக்குது ஃபில்டர் பண்ணி பயன்படுத்த ஹalleluya something பிரச்சனை வந்துச்சுன்னா set a good example before your children உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்களே உடனே இருந்தா பிள்ளைங்க உங்களை மாதிரி தான் இருப்பாங்க they will react just like you இல்ல கர்த்தர் பார்த்து கொள்வார் அவர் அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் பார்த்துக் கொள்வார் பிரச்சனை எல்லா நன்மைக்காக தான் இப்படிதான் நீங்க கிரியேட் பண்ண ஃபேத் ஹalleluya நீங்க உட்கார்ந்துகிட்டு போச்சு ஆண்டு கை விட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது so set a good example ஹalleluya பட் ஆறாவது ஒரு காரியம் இதுதான் கடைசி பாயிண்ட் உங்களுக்கு உற்சாகமா திருப்புங்க எல்லாமே வெரி குட் வாசிங்க அந்த 1 Timothy 4:12 உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடிக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் கற்பிலும் நல்லா பாரு கற்பிலும் படிங்க விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு விசுவாசிகளோட எக்ஸாம்பிள் ஆறு ஹalleluya பாருங்க as a christian whether you are young or old single or married divorced or widow you still have this purity in christ கிறிஸ்துக்குள்ள உனக்கு கற்பு இருக்கு என்ன தெரியல கற்பா கற்பு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றது ஒரு பியூரிட்டி இருக்கு உங்களுக்கு நீங்க கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு இந்த காரியம் இருக்குது ஹalleluya ஏன் பார்த்தா முக்கியமா வாலிபர்களுக்கு இந்த காரியம் புரியாது அதான் 2 Timothy 2:22 போட்டீங்கன்னா flee also from youthful lust ஹalleluya ஒவ்வொருத்துக்கும் ஒரு கற்பு இருக்குது we all have the purity இரட்சிக்கப்பட்ட நாள் முதல் ரசிக்கப்பட்ட நாள் முதல் உனக்குள்ள கற்பு இருக்குது ஹalleluya பாருங்க ஒரு மனுஷன் கற்பை இழந்தானா கிறிஸ்துவ கற்பு அவன் இழந்தானா ஓகே he failed christ before others மற்றவங்களுக்கு முன்பாக இயேசுவோட நாமத்தை அவன் தூஷணம் பண்ணிட்டான் அர்த்தம் ஹalleluya ஹalleluya we must be very careful that we must not give in our purity for the sake of lustful desires. Hallelujah. இங்க 1 Timothy 5:1-2 வாசிங்க. முதிர்வயதுள்ளவளே கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரர் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லை கற்புடன் சகோதரர் போலவும் என்ன பண்றது எல்லை கற்புடன் எல்லா கற்புடன் ஹalleluya படிங்க
எல்லா கற்புடன் சகோதரி போலவும் பாவித்து புத்தி சொல். ஹalleluya. ஆண்களுக்கு ஆண்களுக்கு பேசுறது பேசல, ஆனா when it comes to women and sisters, treat them with all purity. தீமோதிக்கு அப்படி சொல்றானா, சபை விசுவாசிகள் எப்படி நடந்துக்கணும். ஓகே, சபை விசுவாசிகள் எப்படி நடந்துக்கணும். இன்னொரு வார்த்தை, நம்ம ஒரு கிறிஸ்துவனா மத்தவங்க கூட எப்படி நடந்துக்கணும். When it comes to woman, he said it all purity. Karpoon, every, all karpoon by parisuttamaa nadandhu. Hallelujah. Hallelujah. It is the holiness of heart toward each other. Ullathile suttamaana oru kaaryam irukkanum. Thottu pesuradhilla, orasi pesuradhum illa. Sonna ungalukku purudhungala, thottu pesuradhum illa, orasi pesuradhum illa. Hallelujah. Inike செல்பி என்ற பெயர்ல ஆண்களும் பெண்களும் படுற அத்துல்யம் இதுதான். எப்படி உரசி, ஹார்ட் டு ஹார்ட் உரசி இப்படி போட முடியுமா? அது ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு காரியமா. நோ, பவுல் வாஸ் வார்னிங் டிமோதி அபௌட் திஸ். இஸ் வார்னிங், இந்த மாதிரி அப்ப செல்பில இல்ல, அப்ப செல்பில இல்ல, ஆனா தொட்டு உரசி பேசுற. ஹல்லேலூயா. This is very, very important in the Christianity. Romba mukhyamana oru kaaryam. Hallelujah. They call themselves brothers and sisters. Nerangi orasi edukkumbodhu adhe karpa baadhikkudhu. Parisuddha pera Yesu parisuddha naam dooshanam paduthukudhu. Hallelujah. Paarenga kittukitta ukkarndhe ungalukku oru kelvi kekkuren. Oru aalu kettaanga, yen nee ipdi ela photo pidikkirenu ketta, oh ungalukku konjam kooda adhu illaya, மத்தவங்க மத்தவங்க மேல நல்லா அபிப்பிரத்து பழகிட்டு இருக்கலாம், அது விழுது நீ காரணமாக இருக்காத. That's why he speaks about purity in talking to women. Hallelujah. Hallelujah. யோசிச்சு பாருங்க, நீ அண்ணன் கூப்பிடலா, அக்கான் கூப்பிடலா, தங்கச்சின் கூப்பிடலா, கூப்பிடலா, மெய்யாகவே கூட பிறந்தவங்களா? மெய்யாகவே கூட பிறந்தவங்களா? I'm asking you. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல. So you must know your limit. உங்களுக்கு உங்க லிமிட் தெரியணும். ஹalleluya. தப்பான எண்ணத்தோட சில பேர் போட்டோ பிடிப்பாங்க. தப்பான இடத்துல they say try something. God knows what is the intention of your heart. உங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு கர்த்தர் நல்லாவே அறிந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. சில நேரத்துல பார்க்கலாம், ரத்த சம்பந்த இல்லாத ஆட்கள் கூட போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் முக்கியமா அவங்க மடியில உட்காந்துருப்பாங்க, மடியில பிடித்து ஒரு போட்டோ எடுப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? இது ஒரு கற்புள்ள ஒரு காரியமா? Is it pure in the eyes of God? Why I bringing up this topic here? I don't want any of you to do these same things. Hallelujah. You must understand, அப்படி உட்காரம் பொழுது அவன் ஆணா இருக்கலா, ஃப்ரெண்டா இருக்கலா, சின்னவனா வளர்ந்துருக்கலா, யாராக இருக்கலா, அவனுக்கு தப்பான ஒரு உணர்ச்சி உண்டாகலாம், தப்பான உணர்ச்சி உண்டாகலாம். Hallelujah. So you must understand this very clearly. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை கொடுக்க முடியுமா? சரி, ரெண்டு பேரும் தப்பா ஆகணும் அப்படி பண்ணல, மூணாவது மனுஷ பாத்திரமா சொல்லுமா? சைக்கிள் கேப்பை கடை வெட்டுறா பாரு, என்ன வெட்டுறானா? கம்பெனி வெட்டுறானா? அப்பதானே சொல்லுவானுங்க, இன்னொருத்தோ கற்பை பத்தி தப்பா பேசுறதுக்கு நீ காரணமா இருக்கிறிய, நீ காரணமா இருக்கிறிய. ஹalleluya. All these things, இதெல்லாம் வேண்டாம். This is the word God telling you, be an example in your purity. Hallelujah. Hallelujah. Roman 2nd adhigam 24 vaasinga. எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமா தூஷிக்கப்படுகிறது. என்ன பண்றீங்க? இயேசுட நாமோ நம்ம மூலமா புறஜாதி அன்பிலிருந்து முன்பாக தூஷிக்கப்படுது, அசிங்கப்பட்டு போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
You must understand something very clearly. God wants to be glorified through you. He wants to be glorified through you. Hallelujah. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கல்யாணத்திலையும் கற்பு இருக்கு, திருமண வாழ்க்கையிலையும் கற்பு இருக்கு. நீங்க வாசிங்க எப்ரேயர் 13:4. விவாதம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயோ. பாருங்க திருமண வாழ்க்கை பாருங்க at the moment you enter with somebody who kalpani gathering thirumana vaalku kalpani gathering hallelujah that's why Bible says ore thirumana vaalki neenga asigapaduthiradinga eppadi ondraga inaikapattingalo saagum varum ondraga parisuthamaga irukkavendum that is very important hallelujah ondruke indha mari vees nenathan kaarana daughter okay god will judge them and punish them. ஒரு காரியத்தை நிச்சயமா இப்படிப்பட்ட காரணத்துக்கு தண்டனைகள் இருக்கு. 1997 பாத்தீங்கன்னா ஒரு இடம் அச்சே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கடல் ஓரத்து நிறைய மீன் பிடிக்கிறாங்க. அப்ப ஒரு ராத்திரி பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு புயல் அடிச்சு காத்து அடிச்சு அங்க இருக்க எல்லா ஜனமும் போயிடுச்சு. தி ஆல் வர் கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீமே எல்லா கிறிஸ்டியன்ஸ் தான் எல்லா உயிரும் போயிருச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிறிஸ்துமஸ் ஈவ் 24th ஓகே என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தி நெக்ஸ்ட் டே அந்த ஃபாலோவிங் டே என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ராத்திரி எல்லா தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வைஃப்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ண வச்சு பாருங்க உலகமே கிறிஸ்துமஸ் கொண்டாடுது, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்குது. ஆனா ஒரு பகுதியில அக்கிரமம் நடக்கும் போது பாவம் கர்த்தரை பொறுத்து கொள்ள கிடையாது. இமிடியேட்லி அந்த இடத்தை அழித்தார். ஹல்லேலூயா. There was adultery. There was adultery and God cursed that place. எல்லா அழிந்து போனாங்க. பிள்ளைங்க எல்லாம் அழிந்து போனாங்க. ஏன் தெரியுமா? ராத்திரி முழுதும் தண்ணி அடித்து இப்படி ஹஸ்பண்ட் வைஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி லீவ் பண்ணியிருக்கிறார். Can you see how is God's anger upon the people who sin against him? Hallelujah. அதான் சொன்னேன் உன் கல்யாண வாழ்க்கைக்கும் ஒரு கற்பு இருக்கு. நீ எழுந்திருக்க you must honor your marriage. It is holy. தேவன் சமூகத்துல நின்றுதான் நீங்க திருமணம் பண்றீங்க. ஆமாவா இல்லையா? அது கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமானது. கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமானது. Hallelujah. Because you are not playing with humans. Okay, it is not about human who conduct your marriage, it's about God who conduct your marriage. Devan nadithu veithathu. Hallelujah. So keep it clean. Keep it clean. Hallelujah. Aandu naamo ungala thirumana mulima thirumana vaalkka mulima magima padanum. Ungala paarkum poludhu ipdi da irukkanum. Idhu da parisuthamaana vaalkka. That's how people should accept. Appadi da testify pannanum. Hallelujah. வாலிப பெண்களெல்லாம் சொல்ல போஞ்சிருக்கீங்க ஆண்களை விட்டு கேப் பண்ணுங்க. ரொம்ப உரசி தொட்டு பேசுறது இதெல்லாம் வேண்டாம். நெஞ்சில சாய்ந்து போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் வேண்டாம். யாரையாவது பார்த்தனா கண்டிப்பா ரூம் கனெக்ஷன் எடுப்பேன். ஊழி தந்தா கன்ஃபார்ம் நம்மள திண்டாங்க ஒரு பழைய மொழி தொட்டு. ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சீ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் இன் தி சர்ச். ஹல்லேலூயா. ரொம்ப இதெல்லாம் தெரியாத முடிக்கு எப்படினாலும் வாழ்ந்துருக்கலாம். ஆனா இப்ப நமக்கு தெரியுது இந்த காரியம் பேசாதீங்க டபுள் மீனிங்கும் பேசாதீங்க. வேண்டாம் போதும். ஆண்டு வருகை அதிசயத்தில் இருக்குது.
அவரு வருக அன்னைக்கு நீ எடுக்கப்படுவியா இல்லையா, அதான் கேள்வி. So be prepared. இந்த செய்தி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா, it means he loves you so much. He loves you so much. Hallelujah. Hallelujah. எல்லாத்தையும் ஒரு சகோதரனாக, சகோதரியாக, தாயாக, தகப்பனாக, மூத்த சகோதரன் அப்படியாக பாருங்க. தப்பான இடத்துல பார்க்காதீங்க. Hallelujah. கடைசியாக நீங்க ஒரே ஒரு கருத்து செய்யணும்னு, you need to examine. There were six things. என்ன நாலு காரியம் சொல்லுங்க கிட்ட. சத்தமா சொல்லுங்க. முதலாவது, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சு, விசுவாசம். So, இதே ஆறனி காரியத்தை பார்க்கணும். God wants you to set a good example in your life after this. நல்ல ஒரு உதாரணத்தை முன்னுக்கு வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கியமா நம்ம சாதாரணக்கு செத்து செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம அடக்காரனுக்கு யாரும் நம்மளை குறித்து பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்கு ஏற்ற ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். நம்ம எழுந்து நிற்ப நம்ம சபிக்க போறேன்.